ஈரான் அணு உலைகளுக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த இஸ்திரேலிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தல் ஈரானுடைய மத்திய இஸ்பான் அணு உலைகளுக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்திரேலிய வான்காப்பு படைகள் தெரிவித்து இருக்கின்றன வெளியீடு செய்து இருக்கின்றன அவை தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காணொலிகள் எமது வாட்ஸ்அப் பைபர் குழுவில் இணைக்கப்படுகிறது அதனை நீங்கள் பார்க்கலாம் அணு உலைக்கு அருகில் பறந்து செல்கின்ற விமானங்களை துல்லியமாக விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் அவற்றை அடித்து நொறுக்கி வீழ்த்துகின்றன ட்ரோன் ரக விமானங்களை ஊடுருவியதாகவும் இவை வடிகுண்டு விமானங்களா அல்லது கண்காணிப்பு விமானங்களா என்பது தொடர்பாக இஸ்டிரிய தரப்பில் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை ஈரான் தரப்பிலிருந்து இருந்து தகவல் அடிப்படையில் இவை வடிகுண்டு விமானங்களாக இருக்கப்படலாம் எனவும் அவையே வானில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவை வானில் வடித்து சிதறுகின்ற அந்த காட்சிகள் அந்த காணொலி பதிவில் காணப்படுகின்றன ஈரானுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் இந்த காணொலிகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் மீது தாங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராக் சிரியா மற்றும் ஈரான் மீது ஒரே தடவையில் மூன்று நாடுகள் மீதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கூட்டாக இணைந்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றன ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு குழுக்களுடைய மிக முக்கியமான படைத்துறை முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று சிரியாவில் நடத்தப்பட்டுள்ளது சிரியாவில் ஈரானுடைய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது ஈரானுடைய மறைவிட முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பாக உடனடியாக தகவல் தெரியவில்லை ஆனால் மூன்று நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த முடிகிறது உலக நாட்டின் சில ஊடகங்கள் இந்த தகவலை நேரடியாகவே வெளியீடு செய்திருக்கின்றன அவர்களது நேரடி ரிப்போர்ட்டர் மாதிரி இந்த செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஈராக் சிரியா ஈரான் மீது ஏக காலத்தில் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்குள் ஈரான் எவ்வாறு ஆறு முனைகள் ஊடாக நான்கு நாடுகளில் இருந்து தாக்குதலை நடத்தியதோ அந்த நாடுகளுக்கு திருப்பி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஈரான் விமானத்தளம் தாக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது இஸ்ரேலுடைய விமானத்தளங்கள் மற்றும் கண்காணிப்பு மையங்கள் இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா போர்படை புலிகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன ஹிஸ்புல்லாவின் விமானங்கள் ராக்கெட்டுகள் தற்பொழுது சரமதியாக இஸ்ரேலை நோக்கி பாய்கிறது இதற்கு பதிலடியாக தற்பொழுது ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பகுதிகளை தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் என்பது நாம் முன்னர் கூறியது போன்று ஈரானை ஆழம் பார்க்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே காணப்படுகின்றது இந்த ஆழம் பார்த்ததில் ஈரான் திருப்பி அடிக்குமா அல்லது பாமுமா என்பதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நிலையாக இருக்கின்றது ஈரான் திருப்பி தாக்கினால் ஒருவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அச்சப்படக்கூடும் ஈரான் தாக்குதல் நடத்தாவிட்டால் பலவீனப்பட்டதாக இதை உலக அரங்கில் பரப்புரை செய்யும் ஈரான் நடத்திய இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு தற்பொழுது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள் தங்களை தாங்களே கேலி செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியீடு செய்திருக்கின்றார் ஆக மொத்தம் தற்பொழுது பரபரப்பு நிலவுகின்றது ஈரானுடைய மிக முக்கியமான படத்துறை தளபதி அவர்கள் இந்த தாக்குதலுக்கு திருப்பி தாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்கின்றார் ஆனால் ஈரனுடைய மதத்தரவர் மற்றும் ஏனைய முக்கியமானவர்கள் அடித்தால் திருப்பி அளிப்போம் என திட்டமாகவே தெரிவித்திருந்தனர் ஐக்கிய நாடுகள் சபையின் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஈரனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை நேரடியாகவே தெரிவித்திருந்தார் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் திருப்பி அடிப்போம் என்கின்றார் அப்படியானால் இஸ்ரேலுக்கு திருப்பி ஈரான் தகுந்த வைத்தியத்தை கொடுக்கும் ஈரான் நேரடியாக அடிக்கப் போகின்றதா அல்லது தனது ஆதரவு குழுக்கள் ஊடாக தாக்குதலை நடத்தப்பட போகிறதா என்பதுதான் இங்கே முக்கிய விடயமாகிறது கண்டிப்பாக உறுதியாக தெளிவுபடக் கூறலாம் அல்லது கணிக்க முடியும் செங்கடல் மத்திய தற்களின் வழியாக பயணிக்கின்ற அமெரிக்கா பிரித்தானியா இஸ்ரேல் கப்பல்கள் சிறைபிடிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லது தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போன்று இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பகுதிகளை கிஸ்புல்லா மற்றும் கமாஸ் ஈராக்கிய படைகள் துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன வருமானங்கள் அந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்படலாம் என்பதை நாங்கள் அனுமானிக்கின்றோம் அவை நடைபெறப் போகின்றது இஸ்ரேல் அலறப்போகின்றது இந்த குழுக்கள் ஒருமித்த தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அதன் பின்னால் ஈரான் யானை வரும் பின்னே மணி ஓசை முன்னே முன்னேறது போன்ற தாக்குதலை நடத்தக்கூடும் மிக முக்கியமான அணு உலைகள் மின்சார மையங்கள் மற்றும் வான் தள கருவிகளை கைக்கிங் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன பரபரப்பாகவே கழிகின்றது ஈரான் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு திருப்பி தாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது நேரடியாக கிஷ்புல்லாவின் ஊடாக தாக்குதலை நடத்துமா அல்லது தமது ஆதரவு குழுக்களை வைத்து பயன்படுத்துமா தான் களத்தில் நேரடியாக இறங்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எமது பைபர் வாட்ஸ்அப் குழுவில் உடனடியான யுத்தமுனை காட்சிகள் ஜாவும் பதிவேற்றப்படுகின்றன தவற விடாது பார்த்துக் கொள்ளுங்கள் எமது எதிர்க்கும் என்ற இணையத்தினூடாகவும் இணைந்திருங்கள்